ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க வீட்டு வேலைக்காரனா அப்படின்னு ஜோவிகாக்கு நோஸ் கட் கொடுத்துருக்காரு விஷ்ணு. கமல் சாருக்கு முன்னாடியே இந்த சண்டேயும் நடந்திருக்கு. வாங்க, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பாக்கலாம். பிக் பாஸ் சீசன் 7ல சனிக்கிழமை எபிசோட்க்கு எப்பவும் போல கமல் சார் வந்திருந்தாரு. வழக்கம் போல அந்த வாரம் முழுவதும் நடந்த விஷயங்களை பேசிட்டு இருந்தாரு. அந்த ஒரு வாரத்துல நடந்த நிறைய விஷயங்களை கமல் சார் ரோஸ்ட் பண்ணிட்டும் இருந்தாரு. முக்கியமா ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பண்ண ஸ்ட்ரைக்கு கண்டிப்பா வரும் கண்டென்ட்டுக்காக தான். மெசேஜ் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியதெல்லாம் சுத்தமான போய் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்த கமல் சார் சொன்ன உடனே மத்த ஹவுஸ்மேட்ஸும் எல்லாரும் ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அதாவது நாங்க கண்டென்ட்டுக்காக தான் அந்த ஸ்ட்ரைக்க பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. இந்த சிச்சுவேஷன்ல விஷ்ணு கமல் சார் கிட்ட பேசும்போது ஜோவிகாவுக்கு தான் சுயபத்தி இல்லாதவர் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்திருப்பேன். ஜோவிகா தனியா தெரியணும் அப்படிங்கறதுக்காக எல்லா விஷயத்திலயுமே மூக்க நுழைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பிராங்கா விஷ்ணு பேசிருக்காரு. சுயபுத்தி இல்லைன்னு சொல்ல இது காரணம் இல்லையே அப்படின்னு கமல் சார் சொல்ல, அந்த விஷயத்த வச்சு ஜோவிகா விஷ்ணு கூட பயங்கரமான வாக்குவாதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வாக்குவாதம் போயிட்டு இருக்கும் போதே வாடா போடான்னு விஷ்ணுவை ஜோவிகா பேச, இன்னொரு பக்கம் விஷ்ணு டென்ஷனாக பயங்கரமான சண்டை சூடு பிடிச்சிருச்சு. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு, மரியாதையா பேசு அப்படின்னு கண்ணா பின்னானு ஜோவிகாவை திட்டி விட்டுட்டாரு விஷ்ணு. கமல் சார் இருக்கிற அந்த எபிசோட்லயே இந்த பயங்கரமான வாக்குவாதம் போயிருக்கு. இந்த விஷயத்த பத்தி அடுத்த நாளான இன்னைக்கு கமல் சார் பேசுவாரா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்ததான் பாக்குறோம். இதை பத்தி நான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.